நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வர ஃப்யூச்சர் வீடியோஸ் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபன் டைம். நம்ம சேனல் ஆரம்பித்து இனியோட 1 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ரெசிபி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் ஆரம்பித்தோம். அதனால் இன்றைக்குமே ஒரு ஸ்வீட் ரெசிபியே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் ஜாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 300 கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 3 to 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 300 கிராம் பீட்ரூட்டுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த பீட்ரூட் வந்து 3 to 4 விசில் போட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பீட்ரூட்டை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. ஒரு கடாயில் நான் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் சூடானவுடனே இந்த பீட்ரூட் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பீட்ரூட் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை ஜாரில் ஊற்றி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இதை ஒரு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா மூடிக்கோங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெளிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நான் 300 கிராம் பீட்ரூட்டுக்கு நான் வந்து 1/2 கப் சுகர் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த 1/2 கப் சுகர் வந்து மைல்டு ஸ்வீட்டாக கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நம்ம பசங்களுக்கு பீட்ரூட்டை பொரியலாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்வீட் பிடிக்கிற பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் 1/2 ஸ்பூன் நெய்யும் போட்டுட்டு இறக்கிடலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்த்துட்டு ஒரு கிராஃப்ட் ஆகட்டும் இல்லை ரெசிபி ஆகட்டும், அதை ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்துச்சு அப்படின்ட்டு ஃபோட்டோ அனுப்பினவங்க எல்லோரையும் வந்து அப்பப்போ நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து கமெண்ட் பண்ணவங்கள பற்றி பேசினதே இல்லை. அதை இப்போ பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோக்குமே ரெகுலராக வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. கமெண்ட்டை படிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் சூப்பராக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோக்குமே சூப்பராக கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க கமெண்ட்டை படிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ண எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட் ஜாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் பீட்ரூட் இருக்கா? உங்கள் பசங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா? அப்படின்னா இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ப்ளீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கீழே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். Thank you friends, bye bye.